வணக்கம் நண்பர்களே, மொசக்குட்டி பீட்டரும் மொரட்டுக்கோவக்கார தாமஸும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. விளையிற நிலத்துல விலங்குகளுக்கும் பங்கு இருக்குன்னு பாத்தி கட்டாம மேய விட்டுடுறாரு தாமஸ். இப்படி சந்தோஷமா முடிஞ்ச பீட்டர் ராபிட் மொத பாகத்தை பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க. என்னதான் தாமஸ் திருந்தினாலும் பீட்டர் ராபிட்ட புள்ளையா பார்க்காம தொல்லையா தான் பாக்குறாரு. இதனால பீட்டர் என்னெல்லாம் பண்ணுது, தோட்டத்துல திருடின பீட்டர் சந்தையில சம்பவம் பண்ற கதைய வில் கிளக்கோட இயக்கத்துல வந்த இரண்டாம் பாகமான பீட்டர் ராபிட் த ரன்அவே படத்தை பாக்குறது முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நடுராத்திரி வீடியோ போட்டாலும் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. அனிமல்ஸ் அட்டகாசம் பண்ற ஏரியால எந்த விதமான மிருகமும் எரை தேடி ஏடா கூடமா தெரியாம எல்லா மக்களோட ஒன்னு கூடி ஒரு கல்யாணத்துக்கு வந்து மணமக்களை வாழ்த்திட்டு போக ரெடியா இருக்குங்க. அந்த ஜோடி வேற யாரும் இல்ல, நம்ம தாமஸும் பியும் தான். மணமகளான பீக்கு மலர் தூவி வரவேற்கிற வேலைய பீட்டர் சிஸ்டர்ஸ் பாத்துக்க, கல்யாணத்துல கலாட்டா பண்ணாம இருக்க பீட்டரை பார்த்து பெருமைப்படுற சொல்லுது பெஞ்சமின். அந்த மனுஷனை பீக்கு பிடிச்சிருக்குப்பா, அது மட்டும் இல்லாம நம்மகிட்டயும் பிரச்சனை பண்றதை நிறுத்திட்டான். இதுக்கு மேல நாம எதுக்கு வம்பு வச்சுக்கிட்டேன்னு பீட்டர் சொல்ல, நீ ஒரு பின்னை எடுத்து போட்ட வெடிகுண்டு, எப்ப வெடிப்பேன்னு யாருக்கும் தெரியாதுன்னு பெஞ்சமின் சொல்லும் போது, பெண் பாதிரியார் மொசக்குட்டிங்களுக்கு அப்பாவா இருக்க போறீங்கன்னு தாமஸ பார்த்து சொன்னதும் பீட்டரை அன்போட பார்த்து உனக்கு நான் தான் அப்பான்னு சொல்றாரு தாமஸ். அதை பார்த்த பெஞ்சமின் வெடிக்க போதுடா வெடிகுண்டுன்னு சொல்ல, நீ யாருடா எனக்கு அப்பான்னு சொல்றதுன்னு தாமஸ் மேல பாஞ்ச பீட்டர் மூஞ்சிலேயே நாலு வைக்குது. அதை பார்த்த மத்த மிருகங்களும் மனுஷங்களை தாக்க ஆரம்பிக்குதுங்க. இதனால அமைதியா நடந்த கல்யாணம் கலவரமாக ஆரம்பிச்சிடுச்சு. பீட்டர் தாமஸ் மூஞ்சில 619 கிக்க வைக்க பன்னிக்குட்டி அவருக்கு ஸ்பியர் போட்டு தள்ளுது. அப்ப ஏந்திரிச்சு வந்த தாமஸை எட்டி உதச்ச பீட்டர் பலூன்ல பறக்க விட்டு, இனிமே என்னோட அப்பான்னு சொன்னா இப்படிதான் தலைகீழா பறக்க விட்டு ஊருக்கே உன் ஜட்டி கலரை காட்டிடுவேன்னு கனவுல கைமா பண்றத மெய்மறந்து யோசிச்சு பாக்குது பீட்டர். மாமே ஏந்திரி மாமே, மோதிரம் உங்ககிட்ட இருக்குன்னு கேக்குறாங்க மாமேன்னு பெஞ்சமின் எழுப்பினதும் எங்கயா வச்சேன்னு தேடி பாக்கெட்ல தான்பா பத்திரமா வச்சேன்னு எடுத்து கொடுக்குது பீட்டர். அதை பீக்கு போட்டு விட்டு கிஸ் பண்ணி தம்பதி ஆகிறாரு தாமஸ். இப்படி அமைதியா சில நாட்கள் கழிஞ்ச தாமஸ் பொம்மை கடையை பாத்துக்கிறாரு. அவங்களுக்கு ஒத்தாசையா பீட்டர் கும்பல் கடையில இருக்குதுங்க. பி பீட்டர் ராபிட்ஸோட கதைய தாமஸ் உதவியோட புக்கா பப்ளிஷ் பண்ணி விக்கிறாங்க. அதுல வர காசை வச்சு அந்த ஏரியாவை பராமரிக்க யூஸ் பண்றாங்க. அப்ப லெட்டர் எடுத்துட்டு வந்த போஸ்ட்மேன் தம்பதிகளுக்கு வாழ்த்து சொல்லிட்டு மெயில் பாக்ஸ்ல வச்சுட்டு போக, அதை எடுக்க யாரு போறதுன்னு சாபுத்திரி போடுற மாதிரி காலு வாலு காதுன்னு காட்டி ஜெயிச்ச பீட்டர் லெட்டரை எடுக்கும் போது பயிர மேயிற பங்காளி ஜானி எலி லண்டன்ல இருந்து இந்த ஊருக்கு வந்து பீட்டரை சந்திக்குது. இங்க என்னப்பா பண்றேன்னு பீட்டர் கேட்க, சீச சாம்பிள் பாக வந்தப்பா. சரி, அன்பு ஜோடிகளுக்கு என்னோட வாழ்த்தை தெரிவிச்சுடு. என்ன எதனா குட்டி போட்டாங்களான்னு ஜானி கேட்க, ஏம்பா கல்யாணம் ஆகி ஒரு மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள நீ என்னடானா குட்டிலாம் கேக்குறேன்னு பீட்டர் கேட்டதும், நீ வேற, எனக்கெல்லாம் ஒரு மாசத்துல 9 குட்டிங்க பிறந்துச்சுன்னு அதுங்களோட போட்டோவை கட்டி ஃபீல் பண்ணுது ஜானி. எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை வர வரைக்கும் தான் சொல்லுது ஜானி. அப்பவும் நான் தான் செல்லமா இருப்பேன்னு போர்ட்ல சாயும் போது கண்ணாடி மேல தள்ளி உடைச்சிடுது பீட்டர். அதை பார்த்த தாமஸ் கடுப்புல கத்திட்டு இருக்க மொசக்குட்டி கிட்ட எரிஞ்சு விழாம அமைதியா பேசுங்கன்னு சொல்றாங்க பி. அதை பார்த்த பெஞ்சமினும் தங்கச்சி ராபிட்டும் எப்படிப்பா தப்பு பண்ணிட்டு திட்டு வாங்கும் போது பச்சை குழந்தை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறேன்னு கேட்க, அது வேற ஒன்னும் இல்ல, காதுல கிராசஸ் ஒருவனா என்ன பேசுறாங்கன்னு கேட்காதுல்ல, நாமளும் தேவையில்லாம டென்ஷன் ஆக தேவையில்லைன்னு காட்டுது பீட்டர். அப்போ பி வரைஞ்சி எழுதின ராபிட் புக்க உலகம் முழுக்க பப்ளிஷ் பண்ண ஸ்பான்சர் பண்றோம்னு பெரிய பப்ளிஷர் ஒருத்தர் கடிதம் போட்டிருக்காருன்னு பி படிச்சு சொன்னதும் பீட்டர் ராபிட் புகழ்மலையில நனைய போறத நினைச்சு ஃபீல் பண்ண, அங்கிருந்து வீட்டுக்கு குஷியா கிளம்புறாங்க தாமஸ் தம்பதிங்க. வழியில பசிக்காக புழு பூத்து பாழா போன பழத்தை புடுங்கி சாப்பிட்டு துப்புது பீட்டர். அதனால வீட்டுக்கு வந்ததும் அறக்க பறக்க ஓடி வந்து பழங்களை பறிச்சு தின்ன மத்த மிருகங்களும் அங்க மேஞ்சிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்து புலப்பன தாமஸ் கிட்ட, உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட தக்காளியை தான் எந்த மிருகமும் தொடரது இல்லைன்னு பி அவரை சமாதானப்படுத்துறாங்க. அந்த தக்காளிங்களை பொத்தி பொத்தி பாக்குறாரு தாமஸ். தோட்டத்துல நரி பீட்டரை துரத்திட்டு வர, அதான் நமக்குன்னு தோட்டத்தை ஒதுக்கிட்டாங்கல்ல பா, அப்புறம் ஏன் என்ன துரத்திட்டு வரேன்னு பீட்டர் கேட்டதும், ஃபேக்ட் தான், ஆனா என்ன பண்றது, பழக்க தோஷம் மாத்திக்க முடியலன்னு சொல்லுது நரி. பிரச்சனை இல்லப்பா, துரத்திட்டு ஓட எதுவும் இல்லனாலும் தொலை தூரத்துக்கு தனியா ஓடுறதுக்கு பேரு தான் ஜாகிங், அத பண்ணுன்னு சொல்லுது பீட்டர். சரி முயற்சி பண்ணி பாக்கறேன்னு சொல்லுது நரி. வீட்டுக்குள்ள ராபிட்ஸ்க்கு பி தண்ணி ஊத்தி வச்சதும் அத சண்டை போட்டு குடிக்குதுங்க. சும்மா பப்ளிஷ் பண்ண புக்கு பணத்தை வாரி கொடுக்கும்னு யார் எதிர்பார்த்தான்னு பி பிக்கோட பேப்பரை பார்த்துட்டு போக அது கீழே விழுந்துடுது. பீட்டர் அதை எடுத்து மேலே வைக்கும்போது அங்க வந்த தாமஸ் அதை நோண்டாம இருன்னு எத்தனை வாட்டி சொல்றதுன்னு கண்டிச்சுட்டு போய் போனை எடுக்கிறாரு. அந்த புக் பேப்பர்ல அப்பா கூட இருந்த ஓவியத்தை பார்த்த பீட்டர் உங்களை போல என்ன பார்த்துக்க யாராலையும் முடியாதுப்பான்னு ஃபீல் பண்ணுது. போன்ல லெட்டர் போட்ட பப்ளிஷர் பேசிட்டு இருக்காரு. வெளியில டாமி தக்காளியை திங்க போறத பார்த்த பீட்டர் தாமஸோட தக்காளி மேல கை வைக்க கூடாதுன்னு தடுத்து சொன்னதும், சரி விடுன்னு கிளம்பின டாமி கிட்ட பதுக்கி வச்ச பொட்டி தக்காளியை வாங்கி செடியில சும்மா வைக்கும் போது பார்த்த தாமஸ், எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்
தக்காளி மேல கை வைக்காதுன்னு நீ திருந்தவே மாட்டியான்னு கத்திட்டு இருக்காரு. இவனுக்கு வேற வேலை பொழப்பே இருக்காதுன்னு ஃபீல் பண்ண பீட்டர் எதுவும் சொல்லாம அங்கிருந்து போயிடுது. போன்ல ராபிட்ஸோட லண்டனுக்கு வந்து சேருங்கன்னு பப்ளிஷர் பி கிட்ட சொல்லி காலை கட் பண்ணதும் கத்திட்டு இருக்க தாமஸ சமாதானப்படுத்துறாங்க. வெளியில குள்ளநரி ஜாக் பண்றத பார்த்த பீட்டர் முன்னாடி உள்ள காலையும் யூஸ் பண்ண வேண்டியது தானன்னு சொல்ல, அப்படியே ஆகட்டும்னு சொன்ன நரி முன்னாடி உள்ள ரெண்டு காலால நடந்து வித்த காட்டுது. என்ன பண்ணாலும் இதுங்களை திருத்தவே முடியாது போலன்னு ஃபீல் பண்ணுது பீட்டர். அங்கிருந்து மொசக்குட்டிங்களை கூட்டிட்டு ஸ்பெஷல் கோச்ல லண்டனுக்கு வராங்க தாமஸ் தம்பதிகள். ராபிட்ஸ் அந்த கம்பார்ட்மெண்ட்ல குதூகலமா விளையாடுதுங்க. உங்க பயணத்தை என்ஜாய் பண்ணுங்க, இது வெறும் ஆரம்பம் தான், இன்னும் நிறைய இருக்குன்னு நைஜல் என்றவர் துண்டு சீட்ல எழுதி வச்சிருக்காரு. அப்போ ஒரு தங்கச்சி ராபிட் ஜெல்லி பீனை மேஞ்சிட்டு இருக்க மிச்ச இருக்க ரெண்டும் ஓடுற ட்ரெயின்ல போற சீனரிய பார்க்க கழுத்தால மார்ச் பாஸ்ட் பண்ணும்போது தலையாட்டாம ஒரே இடத்துல பாத்துட்டு வாங்கன்னு பெஞ்சமின் சொல்லுது. அதை கேட்காம பார்த்த ரெண்டும் மயக்கம் போட்டு மட்டையாவதுங்க. அங்க தாமஸ் காய்கறிகளை விற்கிற உழவர் சந்தையை பத்தின பேம்ப்ளெட்டை பாக்குறாரு. அப்ப ஜெல்லி பீனை மேஞ்ச தங்கச்சி காஞ்சூரிங் வித்த காட்டி மத்த ராபிட்ஸ பயமுறுத்துது. ஒரு வழியா ஒட்டுமொத்த கும்பலும் லண்டனுக்கு வந்து சேர்ந்ததும் அவங்கள மரியாதையோட வரவேற்த நைஜல் ராபிட் கேங்க பார்த்து இந்த கூட்டத்துக்கு தலைவன் பீட்டர் தான் இல்லைன்னு சொல்ல, நான் கேங் லீடரானு கேட்ட பீட்டர் மத்த ராபிட்ஸ நிக்க வச்சு நடுவுல நின்னு ஃபீல் பண்ணுது. உங்க புக் அற்புதமா இருக்கு, ராபிட்டோட அன்புக்கு முன்னாடி வேற எந்த விஷயமும் பெருசு இல்ல. இதையே தான் சார்லஸ் டிக்கன்ஸ் பூனைய பத்தி சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நைஜல் சொல்ல, கண்ணி ரைட்டர்ன்றதுனால தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரியே சீன் போடுறாங்க பி. அப்ப நீ புக்க படிச்சு நான் பார்த்ததே இல்ல, அப்புறம் ஏன் புத்தக புழு மாதிரி பேசுறேன்னு தாமஸ் சொல்றாரு. சிரிச்சுக்கிட்டே தாமஸ வெள்ளாட்டுக்கு அடிச்ச நைஜல், என்னப்பா பாக்ஸிங் எல்லாம் பண்ணுவியா, உடம்ப கல்லு மாதிரி வச்சிருக்கேன்னு கேட்க, நான்லாம் பார்ட் டைம் பாக்ஸர்ன்றது பொண்டாடியே தெரியாதுன்னு சொல்றாரு தாமஸ். அதை கேட்டு வட்டமான வடைய வாயிலேயே சொல்றான் பாத்தியான்னு ஃபீல் பண்றாங்க பி. சரி வாங்க ரெண்டு பேருக்கும் நாம என்ன பண்ண போறோம்னு சொல்றேன்னு கூட்டிட்டு போறாரு நைஜல். அப்ப மொசக்குட்டிங்களுக்கு தண்ணி வைக்க கன்றாவியா இருந்தாலும் முடக்கு முடக்குன்னு குடிக்குதுங்க தங்கச்சி மொசக்குட்டிஸ். நைஜல் பி எழுதின புக்க 5000 காப்பி போட போறோம்னு நல்ல செய்தியா சொல்லிட்டு, இதோட அடுத்த பார்ட்டை எழுதுற வேலையை பாருங்கன்னு சொல்ல, எனக்கு அடுத்த பார்ட்டை எழுதுற ஐடியாலாம் இல்ல, இருந்தாலும் என் வாழ்க்கையில சந்திச்ச ஒட்டுமொத்த மிருகத்தை வச்சு 23 பார்ட் வரைக்கும் எழுதலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு வாய்க்கூசாம வட சுட்டதை பார்த்த தாமஸும் ராபிட்ஸும் என்னமா உருட்டுறாடா எப்பான்னு வேடிக்கை பாக்குதுங்க. அதை கேட்ட நைஜல், அற்புதம் போங்க, இருந்தாலும் உங்களுக்கான சில ஐடியாஸ் வச்சிருக்கேன், அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி மொத்த ராபிட்ஸோட கதாபாத்திரத்தை கொஞ்சம் மேம்படுத்துங்கன்னு சொல்லி மூலக்கார பெஞ்சமின் காட்டுத்தனமான காட்டன் டெய்ல் கூட டபுள் டக்கர் தங்கச்சிங்க. கடைசியா நம்ம பீட்டருக்கு ரெண்டு விதமா வரைஞ்சி வச்சிருக்கோம், ஒன்னு குறும்புக்கார குட்டி பீட்டர், இன்னொன்னு கேடுகெட்ட குட்டி பீட்டர். இதுல எது வேணும்னு சூஸ் பண்ணுங்கன்னு காட்டுறாரு நைஜல். அந்த கேடுகெட்ட குட்டி ராபிட் தான் கரெக்டா பொருந்தும். முந்தின நாள் கூட என் தக்காளியை திருடி தின்னுடிச்சு பாடுன்னு சொல்றாரு தாமஸ். யோ தக்காளியை காக்க வந்தவன தூக்க வந்தவன் சொல்லிட்டியாடான்னு சொல்லுது பீட்டர். அது மட்டும் இல்ல, வெளியே வந்து பாருங்கன்னு ராபிட் கும்பலுக்கு பேனர் வச்சு விளம்பரப்படுத்தினதை காட்டி பெருமைப்படுறாரு நைஜல். அதை பார்த்த ராபிட்ஸ் பி தாமஸ் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனா பீட்டர் மட்டும் தன்னை ஒரு கெட்ட ஜீவனா சித்தரிச்சிருக்கிறத பார்த்துட்டு மனன் வந்து தனியா பாட்டு போட்டு ஜோபில கைவிட்டு நிழலினை நிஜமும் பிரிந்திடுமான்னு ஃபீல் பண்ணிட்டு போகுது. அப்படியே வந்த பீட்டர் காய்கறி மார்க்கெட்ல கோட்டு போட்ட ராபிட் கனக்கச்சிதமா லவுட்றத பாக்குது. என்னப்பா நீ திருடுறத பார்த்ததே இல்லையா, அவ்வளவு நல்ல ராபிட்டான்னு கோட்டு போட்ட ராபிட் கேட்க, என்னதான் கேடு கெட்டவனு பேனரே வச்சுட்டானுங்க, அப்புறம் என்னன்னு பீட்டர் சொன்னதும் சோகா ஸ்டோரி சொல்றமா நீ, சரி என் பேரு பார்னபஸ், உன் திறமையை காட்டி ஒரு பழத்தை எடு பார்க்கலாம்னு சவால் விட பீட்டர் ஒரு பழத்தை எடுக்க டேபிள தட்டினதும் ஒட்டுமொத்த பழமும் வந்து விழ கடக்கார பொம்பளை தொடப்பத்தை எடுத்துட்டு துரத்திட்டு வராங்க. அவங்க கண்ணில் படாம ஓடி வந்து போஸ்ட் பாக்ஸ்ல ஒளிஞ்சிருதுங்க ரெண்டு மொசக்குட்டீஸும். எங்கிருந்து பா வர நீனு பீட்டர் கிட்ட பார்னபஸ் கேட்க, குளத்தாங்கரைக்கு பக்கத்துல இருக்கிற மரப்பொந்துல இருந்து வரம்பான்னு பீட்டர் சொல்லுது. உன்னோட டெனிம் சொக்காவும் நீ சொல்ற இடத்தை வச்சு பார்க்கும் போதுன்னு பார்னபஸ் சொல்லிட்டு இருக்கப்போ போஸ்ட்மேன் பாக்ஸ் திறந்ததும் அவரை தள்ளி விட்டு குப்பை தொட்டிக்குள்ள பூந்துடுதுங்க. என்னப்பா சேஃப் தானு பார்னபஸ் கேட்க, கண்ணடிச்சு கனக்கச்சிதமா லேண்ட் ஆயிட்டேன்னு பீட்டர் சொன்னதும், இதே மாதிரி கண்ணடிக்கிற ராபிட் ஒரு பெருசு தோட்டத்துல திருடுறதுல கெட்டிகார பயபுள்ளியா இருந்துச்சேப்பா, அதோட புள்ள பீட்டர் நீதானான்னு கேட்க, தபால்காரரும் கடக்கார பொம்பளையும் குப்பை தொட்டி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு வித்த காட்டி வெறுப்பேத்துதுங்க ரெண்டு மொசக்குட்டீஸும். அப்ப பீட்டர் மண்டையில ஒண்ணு வச்சு ரெண்டு ராபிட்டையும் காதை பிடிச்சி தூக்க காலி பாட்டில வச்சு கலாட்டா பண்ணி தப்பிச்சு போதுங்க. எஸ் ஆயிட்டோம்னு சந்தோஷமா போனதுங்களை பெட் ஷாப்பை சேர்ந்தவங்க பிடிச்சி கூண்டுல அடைச்சிடுறாங்க. யார் இவனுங்க, எதுக்காக நம்மள பிடிச்சானுங்கன்னு பீட்டர் பதட்டப்பட அதை சமாதானப்படுத்துது பார்னபஸ். அந்த பக்கம் புத்தகத்தை பப்ளிஷ் பண்ண பக்கம் பக்கமா கையெழுத்து வாங்கின நைஜல் கிட்ட, என் புக்கை எந்த விதத்திலையும் விற்கிறதுக்காக வித்தியாசத்தை சேர்க்காதீங்க, அதோட ஒரிஜினல் கண்டென்ட் அப்படியே இருக்கட்டும்னு வாக்குறுதி வாங்கி சைன் பண்றாங்க பி. அவங்களை அவர் வழிக்கு கொண்டு வர அவங்க மூலமா புக்கை பப்ளிஷ் பண்ணி காஸ்ட்லி கார்ல வந்த ஆத்தரை காமிச்சு அவரோட பட்டர்ஃபிளை ஓவிய புக்கை என்னோட டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்தி வச்சேன், அதனால அந்த புக்கு பல லட்சம் காப்பிஸுக்கு வித்துச்சுன்னு சொல்றாரு நைஜல். அப்போ மத்த மொசக்குட்டிங்கெல்லாம் அதுங்களோட பேனரை நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் பீட்டரை காணும்னதும் அதை தேடுதுங்க. இந்த பக்கம் கடைக்கு கொண்டு வந்த மொசக்குட்டியை பார்த்த சில்வண்டு ஒன்னு
இருக்குன்னு புக்ல பார்த்த ப்ளூ சட்டை முயல் குட்டி மாதிரியே இருக்குன்னு அவங்க அம்மா கிட்ட அடம் பிடிச்சு வாங்கிடுது. அதுங்க மேல அவங்க அம்மாக்கு வெறுப்பா இருந்தாலும் பொண்ணுக்காக பொறுமையா இருக்காங்க. வாங்கின மொசக்குட்டிங்களை வீட்டுக்கு கொண்டு வந்ததும் அக்கா சில்வண்டுக்கு தற்குறி தம்பி ஒன்னு இருக்கு. அதுங்க ரெண்டும் சேர்ந்து மொசக்குட்டிங்களை தூக்கி போட்டு பந்தாடுறது, குளிக்க வச்சு ஹீட்டர் போட்டு புசு புசுன்னு மாத்தி தொப்பி கண்ணாடி போட்டு அழகு பாக்குதுங்க. பத்தாததுக்கு உருட்டி விட்டு விளையாட்டு காட்ட அவங்க அம்மா அதுங்களை கூண்டுல அடைச்சிட்டு புள்ளைங்களை கூட்டிட்டு பாட்டிமா வீட்டுக்கு போறாங்க. எப்பா புள்ளைங்க பரவாயில்லப்பா, ஆத்தாகாரி தான் அரக்கியா இருக்கான்னு ஃபீல் பண்ண பார்னபஸ் நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான்னு சொல்லி கூண்ட பேத்து வெளியே வந்து யாரும் இல்லைன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போகுது. பீட்டர் அது பின்னாடியே வர என்னடா பண்ணுதுன்னு பார்த்தா பார்னபஸ் ஃப்ரிட்ஜை திறந்து தேவையான உணவை திருடுது. அதை பார்த்த பீட்டர் கிட்ட சிங்கு கடியில பிளாஸ்டிக் பை இருக்கும், எடுத்துட்டு வான்னு சொல்லுது. உள்ள இருந்த கோணியை கொண்டு வந்த பீட்டர் காய்கறிகளை பொறுக்கும் போது வேணும்னே சிக்கிற மாதிரி உள்ள வந்து கிடைச்சதை சுருட்டிட்டு போறீங்களான்னு கேட்க, தம்பி இதுதான் சிட்டில இருக்கிற பெருசோட தோட்டம் மாதிரி தினசு தினசா தின்பண்டங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாம எதனா விடியல் வரும், சாம்பெயின் குடிச்சு கொண்டாடலாம்னு வாங்கி வச்சிருப்பானுங்க. அவனுங்களுக்கு வழக்கமான விடியலை தவிர வாழ்க்கைக்கான விடியல் வரவே வராது. அவனுங்களை விட்டு தள்ளி வேலையை பார்ப்போம்னு கிடைச்சதை சுருட்டிட்டு ஜன்னல் பக்கமா வந்து நிக்க, இவ்வளவுத்தையும் எப்படி நாம கொண்டு போக போறோம்னு பீட்டர் கேக்குது. அதுக்குதான் நம்ம செயல் புள்ளைங்க வருகாங்கன்னு பார்னபஸ் கதவை திறந்து விசிலடிக்க வயசான எலிக்குட்டி வந்து நிக்குது. இதுதான் என்டையர் சிட்டிலேயே ஆதி காலத்து திருடனா இருந்தது. அடுத்து அளவா பேசினாலும் சம்பவத்துல சிறப்பா இருக்க டாம் பூனை அதோட தங்கச்சி மிட்டன்ஸ் பூனை தான் ஸ்கெட்ச் போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட். அதுங்களை உள்ள கூப்பிட்டு கோர்ட்ல கோணலா நடந்தாலும் மனுஷங்க போல வேஷம் கட்டி வருதுங்க. எப்படிப்பா உங்களை மனுஷங்கன்னு மத்தவங்க நம்புவாங்கன்னு பீட்டர் கேக்க, தம்பி இதே வேஷத்துல போய் ஸ்டாக் மார்க்கெட்லயே சம்பவம் பண்ணோம் தெரியுமான்னு பார்னபஸ் சொல்றாரு. எதுக்காக அதை பண்ணீங்கன்னு பீட்டர் கேக்க, எங்களால முடியும்னு காட்டதான். சரி விடு, இந்த சம்பவத்தை பார்ப்போம்னு கிளம்ப பசங்களை விட்டு அம்மா மட்டும் கதவை திறந்து வராங்க. அவங்க கையில சிக்காம கோட்டை கீழே போட்டு எஸ்ஆவ கஷ்டப்பட்டு திருடினதை தரையில போட்டு வந்துட்டீங்க. இந்த மாதிரி கரகண்ட மனுஷங்களுக்கு காரியம் பண்றதுல அண்ணன் கில்லிமா, நான் சொல்றதை செய்யுங்கன்னு பீட்டர் சொல்லிட்டு போகுது. அதுங்களை வெறியில தேடிட்டு வந்த மம்மிய வெறுப்பேத்தின பூனை கிச்சனுக்கு ஓடுது. அதை துரத்திட்டு வந்த மம்மிய ஃப்ரிட்ஜ் டோரை திறந்து மல்லாக்க படுக்க வச்சுட்டு உள்ள இருந்த சாம்பியன் பாட்டில குலுக்கி நுரத்தப்புற அளவுக்கு மூஞ்சில பீச்சி அடிச்சுட்டு ஹீட்டரால வித்த காட்டி கதவுல மோத வச்சு எஸ் ஆயிடுதுங்க திருட்டு கும்பல். அப்பையும் விடாம துரத்திட்டு வந்த மம்மி கிட்ட சிக்காம அவங்க இடத்துக்கு வந்து சேர்ந்துடுதுங்க. அப்ப ஒட்டுமொத்த கேங்கும் பீட்டரை பாராட்டி தள்ள அங்க வந்த ராபின்சன் பண்ணி உங்க சம்பவத்தை வெளியில சொன்னா என்ன நடக்கும் தெரியுமான்னு மிரட்ட, பீட்டரே நீ வீட்டுல பண்ணது சம்பவம் இல்ல, இப்ப பண்ண போறதுதான் ஒரிஜினல் சம்பவம்னு சொல்லி பண்ணிய விட்டத்துல கட்டி தொங்க விட்டு வெட்ட சொல்லுது பார்னபஸ். ஏன்பா நான் கெட்டவன் தான், ஆனா கொலை பண்ற அளவுக்கு கேடு கெட்டவன் இல்லப்பான்னு பீட்டர் சீரியஸா சொல்லும் போது, சும்மா ஃபன் பண்ணம்பா, எல்லாரும் ஒரே குட்டையில உருண மட்டைங்க தானே சொல்லுதுங்க ஃபுட் ஹைஸ்ட் கேங்கு. சரி வா வெளியே போலாம்னு பீட்டரை கூட்டிட்டு வந்த பார்னபஸ் பெருசு போட்ட வேலியை தாண்டி வெஜிடபிள்ஸை எடுத்துட்டு வர எங்க கிட்ட இல்லாத திறமையும் தைரியமும் உங்க அப்பா கிட்ட தான் இருந்துச்சு. இப்ப எனக்கு தெரிஞ்ச வித்தை எல்லாமே உங்க அப்பா சொல்லி கொடுத்ததுதான்னு பேசிட்டு வரும்போது, இங்கதான்ப்பா நானா இருக்க முடியுதுன்னு பீட்டர் சொல்லுது. உன்ன மாதிரி 10 மொசக்குட்டி இருந்தா போதும், நானும் உங்க அப்பாவும் கனவு கண்டா மாதிரி ஒரு திருட்டு சம்பவத்தை திட்டம் போட்டு செஞ்சா வாழ்நாள் ஃபுல்லா திருடணும்ன்ற அவசியமே இருக்காதுன்னு பார்னபஸ் சொல்லிட்டு வருது. அப்பன்னு பார்த்து பியும் தாமஸும் பீட்டரை தேடி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. எங்க போன என்னாச்சுன்னு பி கேட்டு நமக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு கிளம்பலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப பீட்டர் பார்னபஸ் சந்திச்ச விஷயத்த தங்கச்சிங்க கிட்டையும் பெஞ்சமின் கிட்டையும் சொல்லாம மறைச்சிடுது. பியும் தாமஸும் நைஜில் கிட்ட சொன்ன பொய்ய மையாக்க பி டிக்கன்ஸ் புக்கை படிச்சுட்டு வர தாமஸ் தண்டால் எடுத்து உடம்ப தேத்தி காட்ட முயற்சி பண்றாரு. எல்லாரும் ஒரு வழியா வில்லேஜுக்கு வந்து சேர்றாங்க. அடுத்த நாள் விடிய காத்தால சோம்பேறி சேவை அதுங்களோட குஞ்சுங்களை ஊக்கப்படுத்தி நாம கூவனாதான் சூரியன் உதிக்கும்னு சொல்லி கூவ வைக்குது. காலையில குளிச்சு முடிச்சு பியும் தாமஸும் ராபிட்ஸ கூட்டிட்டு அவங்களோட இடத்த சுத்தி பார்த்துட்டு வராங்க. அப்ப பீட்டர் பெஞ்சமின் கிட்ட பார்னபஸ் சந்திச்ச விஷயத்தை பத்தி சொல்லிட்டு வருது. தங்கச்சி ராபிட்ஸ் உருண்டு பிறண்டு உற்சாகமா விளையாடிட்டு வருது. அப்ப தாமஸ் தம்பதி அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்க இந்த இடத்துல விளையாடுறத பத்தி பேசிட்டு வரும்போது ராபிட்ஸ் உருண்டு விளையாடுறத பார்த்த தாமஸ், எனக்கும் அது போல உருளும்னு ஆசை, ஆனா அனாதாசிரமத்துல வளர்ந்த எனக்கு மலைகளோ இல்ல இயற்கையில விளையாடுற வாய்ப்போ கிடைக்கல, இப்ப அதை நிறைவேற்றிக்க போறேன்னு உருள போறாரு. உங்களுக்கு வயசாச்சு, தேவையில்லாம தழும்புகளை வாங்காதீங்கன்னு பி வார்னிங் பண்றாங்க. அதை கேட்காம உருள ஆரம்பிச்சு சோக்கா இருகேப்பான்னு ஃபீல் பண்ண சர்வல்ல பெறல ஆரம்பிச்சதும் ஐயோ அம்மானு கத்தனாலும் நிறுத்த முடியாம புரண்டு விழுந்து மண்ணை கவ்வுறாரு தாமஸ். இதுதான் கெடா மாதிரி வளர்ந்து குழந்தை போல விளையாடக்கூடாதுன்னு சொல்றதுன்னு ராபிட் சிஸ்டர் சொல்லி சிரிக்குதுங்க. அங்கிருந்து வீட்டுக்கு வரும்போது பீட்டர் பார்னபஸோட வெஜிடபிள் ஹைஸ்ட் ஐடியாவை பெஞ்சமின் கிட்ட சொல்லிட்டு வர பியோட வெளியே கிளம்பின தாமஸ் எந்த குறும்புத்தனமும் பண்ணாம இருன்னு பீட்டரை பார்த்து சொல்லிட்டு போறாரு. இவனை பாத்தியா சும்மாவே என்ன கோளாறுன்னு சொல்லிட்டு திரியறான். இதுல இவனுக்கு ஒரு குழந்தை வந்துட்டா நம்மளை கழிச்சு கட்டதான் பார்ப்பான். அதனால பார்னபஸோட சேர்ந்து களவாணித்தனம் பண்ணா காலம் ஃபுல்லா கண்டவன் தோட்டத்துல காலை வைக்காம கால் மேல கால் போட்டு வாழ்க்கையை ஓட்டலாம்னு பீட்டர் சொல்லிட்டு வரப்போ ஒர்க் அவுட் பண்ற நரிக்கு ட்ரெய்னரா எலி நின்று
ட்ரெயின்னு ஏறி மேய்ச்சிட்டு இருக்குது. பீட்டர் அதோட குடும்பத்தையே கன்வின்ஸ் பண்ணி கான்விக்டா மாத்தி ட்ரெயின் ஏறி திரும்ப லண்டனுக்கே வந்து பார்னபஸ் கேங்கோட மறைவிடத்துக்கு வந்து சேருது. அதுங்களை பார்த்த பார்னபஸ் மகிழ்ச்சி அடையுது. அது கிட்ட சம்பவம் செய்ய சிறப்பா கிளம்பி வந்துட்டோம்னு பீட்டர் சொல்ல, அது ரொம்ப ஆபத்தான பிளான் தம்பி, என்னோட நண்பன் குடும்பத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாதுன்னு விரும்புறேன்னு சொல்லுது பார்னபஸ். அதை ஒத்துக்க வைக்க நாங்க ஒன்னா சேர்ந்து பொறி வச்சு பிடிக்க நினைச்ச பெருசு தோட்டத்திலேயே எங்க கைவரிசையை காட்டியிருக்கோம். அது மட்டும் இல்ல, பிரச்சனைன்னு வந்துட்டா வித்த காட்டி விஷயத்தை முடிக்கவும் தெரியும், கண்ணுக்கு தெரியாம கனகச்சிதமா காரியத்தை முடிக்கவும் தெரியும். என்ன சொல்றீங்கன்னு திறமையை காட்டி திணறடிக்குது பீட்டர் குடும்பம். அந்த பக்கம் தாமஸ் கடைக்கு வந்த நைஜல் பியோட புக்கை பக்காவா ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம அடுத்த பார்ட்டுக்காக மக்கள் ஏங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அதுக்காக பி பீட்டர் ராபிட்ஸ ஃபங்கி ஸ்டைல்ல வரைஞ்சதை காட்டுறாங்க. அதை பார்த்த நைஜல் இம்ப்ரெஸ் ஆனாலும் மொசக்குட்டி பீச்லயோ இல்ல ஸ்பேஸ்லயோ இருக்க மாதிரி காட்டணும்னு கேட்க, எங்க மொசக்குட்டி மார்ஸ்ல இருக்கிற மாதிரி சொன்னா எவங்க நம்புவான்னு தாமஸ் கேட்டதும், படிக்கிறவங்களை பார்த்தாண்டி ஃபீல் பண்ண வைக்கிறது தான் எழுத்தாளரோட பொறுப்பு, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னு அட்வைஸ் பண்றாரு நைஜல். அந்த பக்கம் ஆட்டைய போடுற பிளானை அசராம சொல்ல ஆரம்பிக்கிறாரு பார்னபஸ். ஒரு ஒரு வாரமும் எல்லா விவசாயிகளும் ஒன்னு சேர்ந்து இந்த இடத்துல ஒரு மார்க்கெட்டை போடுவாங்க. அதுல ஃப்ரெஷ்ஷான காய்கனிகளை போர்போரா கொட்டி வைப்பாங்க. அதை சுருட்டி ஒரு பிரயோஜனமும் இல்ல, நாம திருட போறது பதப்படுத்தப்பட்ட காய்களும் கனிகளும் தான். அதை வருஷ கணக்கா வச்சு திங்கலாம் கெட்டும் போவாது. அதை திருடுறதுல இருக்கிற மொத ஆபத்து கடையை சுத்தி உள்ள சார்பான விவசாயிங்க தான். யாரு திருடி தின்னாலும் தூக்கிட்டு போய் துப்ப வைப்பானுங்க. அவனுங்களை சமாளிச்சு கடைகிட்ட போனாலும் அங்க கண்ணிமைக்காம காவ காக்கிற சாரான்ற பொண்ணை சமாளிக்க முடியாது. ஆனா அவளுக்கு வில்லியம் என்ற பையன் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. அவனை வச்சு அவளோட கவனத்தை சிதறடிச்சு சம்பவம் செஞ்சா இருக்க எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் எடுத்துடலாம். அதை எடுத்துட்டு போக நம்ம இடத்துக்கு மேல உள்ள டெய்லர் அந்த சந்தைக்கு போய் பொருளை வாங்க வருவாரு. அவரோட வண்டியில திருடினதை ஏத்திட்டு சந்தோஷமா வந்துடலாம்னு சொல்லுதுங்க. இதுக்கு பல பேர் தேவைப்படுறாங்களேன்னு பெஞ்சமின் சொன்னதும் உங்க ஊர்ல செயல் பிள்ளைங்க இருக்காங்களான்னு பார்னபஸ் கேட்க, பல பேர் இருக்காங்கப்பான்னு பீட்டர் சொல்லுது. எல்லாரையும் இஸ்துனுவா, இஷ்டத்துக்கு விளையாட்டு காட்டலாம்னு சொல்லுது பார்னபஸ். அதன்படி பட்டை கலப்பரை பண்ணி தொப்பி போட்ட வாத்து, தூண்டில் போடுற தவளை, மொரட்டு முள்ளம் பன்றின்னு எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து கடைசியா மண்டலைட்டு மான அட்டில சேர்க்கலாம்னு பார்த்தா அசராம புள்ள மெஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு போதை ஏத்த டார்ச் லைட்ட கொண்டு வர சொல்லி தங்கச்சி ராபிட்ஸ் அனுப்புது பீட்டர். தாமஸ் வீட்டுல டார்ச் லைட்ட திருடிட்டு வரப்போ நைஜல் சொன்ன போல பி ராபிட்ஸ் ஸ்பேஸ்ஷிப்ல வரைஞ்சதை பார்த்த தாமஸ் உன் மனசுக்கு ஏத்த மாதிரி கதையை ரெடி பண்ணு, மத்தவங்க சொல்றதுக்காக பாடுபாடாதுன்னு சொல்லி அவரோட தக்காளிய உழவர் சந்தையில விக்க சாம்பிள பாக்குறாரு. அப்ப தங்கச்சி ராபிட்ஸ் தடம் தெரியாம டார்ச் லைட்ட திருடிட்டு வந்து பீட்டர் கிட்ட கொடுக்க வெளிச்ச வசியம் பண்ணி மானையும் கேங்ல சேர்த்துடுது பீட்டர். அங்கிருந்து எல்லாத்தையும் குட்ஸ் வண்டியில கூட்டிட்டு லண்டனுக்கு வந்து சேர ஊர் மிருகங்களை ராபிட்ஸ் பேனரை பார்த்து வாய பழகுதுங்க. அடுத்த நாள் விடியலுக்காக சேவல் கூவ முடியாம இருக்க, ஐயோ சூரியன் வராதே உலகம் அழிஞ்சிடுமே சோம்பேறி சேவை ஃபீல் பண்ணுது. அப்ப விடியல் வந்ததும் இது வரைக்கும் என்னை ஏமாத்தி கூவ வச்சுட்டாங்கப்பான்னு ஃபீல் பண்ணுது. இந்த விடியல் பி வாழ்க்கையில புக்கு மூலமா ஏற்பட்டதால நைஜல் அவங்களுக்கு ஆஸ்டன் மார்டின் காரை அடுத்த பார்ட்டுக்கு அட்வான்ஸா வாங்கி கொடுக்கிறாரு. ஆனா தாமஸ்க்கு பி நைஜல் விருப்பப்படி புக்கை எழுதுறது பிடிக்காததால பிகே தெரியாம லண்டனுக்கு வந்து நைஜலை சந்திச்சு மிரட்டுறாரு. அவரை பாக்ஸிங் விளையாட கூட்டிட்டு போய் கொட்டி அனுப்பலாம்னு நைஜல் ஜிம்முக்கு கூட்டிட்டு வராரு. விளையாட்டுத்தனமா பஞ்ச் பண்ணிட்டு இருந்த தாமஸ் உன் இஷ்டத்துக்கு புக்கை எழுத சொல்றது தப்பு, அதுவும் இல்லாம குழந்தை வேணும்னு எங்கிற எண்ணம் மதிக்காம நீ சொல்றபடி வரைஞ்சிட்டு நேரத்தை வீண் அடிக்கிறான்னு சொல்லி அடிக்கும் போது ரிங்க விட்டு வெளியே போய் விழுறாரு நைஜல். உனக்கு இவ்வளவு பொறாமையா இருந்தா பொறுப்பான அப்பாவா உன்னால இருக்க முடியாதுன்னு சொன்ன நைஜல் இதனால ரெண்டாவது புக்கோட விற்பனையை குறைக்கிறத பத்தி பி கிட்ட சொன்னதும் வெறுப்புல வந்த பி தாமஸ கண்டமேனிக்கு கத்திட்டு வினோதமான புக்கை வரைஞ்சாதான் விற்பனை பண்ண முடியும், நைஜலுக்கு இத பத்தி எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஹைஸ்ட் ஆரம்பிக்க உழவர் சந்தை ஏரியாவை அனிமல்ஸ் நோட்ட விடுதுங்க. அப்ப பெஞ்சமின் பீட்டர் கிட்ட இதை செய்யணுமான்னு கேட்டதும் என்ன நம்பு, இதை நாம செஞ்சேதான் ஆகணும், என்னைக்கும் உங்களை ஆபத்துல சிக்க வைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கல, நம்ப மாட்டீங்களான்னு பீட்டர் கேட்க தங்கச்சி ராபிட்ஸ் அப்படியாங்கிற மாதிரி பாக்குதுங்க. சரி விடுங்க, விருப்பம் இருந்தா வாங்கன்னு பீட்டர் சொல்லும் போது டெய்லர் வண்டியை எடுத்துட்டு வந்துட்டாருன்னு பூனை சிக்னல் கொடுத்ததும் சதி திட்டத்தை செயலாக்க எல்லா அனிமல்ஸும் சந்தையை நோக்கி ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு விதமா போதுங்க. அதுல பீட்டரும் பார்னபஸும் எண்ணெயை ஊத்தி ஒரு ஆளை விழ வச்சு மறைச்சி வைக்க, தராசை வச்சு ஒருத்தருக்கு தரமான சம்பவம் பண்ணுதுங்க தங்கச்சி ராபிட்ஸ். மத்தபடி சுத்தி உள்ள ஆளுங்களை பண்ணி பக்காவா அடிச்சு தள்ளுது. பெஞ்சமின் மான தள்ளுவண்டி ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையில கட்டினதும் சீஸ் கடையில வேலை செஞ்ச சின்ன பையனை பீட்டரும் பார்னபஸும் தள்ளிவிட கிரஷ காப்பாத்த குதிச்சு வரா ட்ரை ஃப்ரூட்ஸ் கடைக்கார பொண்ணு. அப்ப பெரிய சீஸ் உருண்டு போய் தக்காளி கடை வச்சிருந்த தாமஸ தள்ளிவிட்டு தெரிக்க விடுது. கடை போன காண்ட்ல யாருடா இதை பண்ணான்னு தாமஸ் பார்க்கும் போது பீட்டர் பாவமா நின்னுட்டு இருக்கு. உடனே மான விரட்டி விட்டு தள்ளுவண்டியை தள்ளிட்டு போக தாமச கண்டுக்காம பீட்டர் பார்னபஸ் கூட போது. மத்த மிருகங்கள்லாம் பெட் அனிமல்ஸ் கும்பல்ல சேர்ந்துடுதுங்க. அப்ப தள்ளுவண்டியில வச்ச தின்பண்டங்களை கச்சிதமா டெய்லர் வண்டியில லேண்ட் பண்ணிட்டு போது மான். எலிக்குட்டி தங்கச்சி ராபிட்ஸோட சேர்த்து எல்லா மிருகத்தையும் பெட் அனிமல்ஸோட அடைச்சு வச்சுட்டு
ஹைஸ்ட் கும்பலோட வேன்ல ஏறிடுது. பீட்டர் என்ன நடக்குதுன்னு புரியாம இருக்க மொத்த மிருகங்களையும் பெட் ஷாப்ல இருக்கிறவங்க கூண்டுல அடைச்சு தூக்கிட்டு போறத பார்த்த தாமஸ் தடுக்க முயற்சி பண்றாரு. அது இல்லாம இன்னொரு பக்கம் வேன்ல போற பீட்டர் எங்க போகுதுன்னு தெரியாம முழிக்க அவரால் ரெண்டுத்தையுமே காப்பாற்ற முடியாம தான் போகுது. வேன்ல வந்த பீட்டர் விசுவாசமா இருந்த பார்னபஸ் கிட்ட அப்பாவோட ஃப்ரெண்டா இருந்துட்டு எதுக்காக துரோகம் பண்ணீங்கன்னு கேட்டதும் எனக்கு வயசானதுனால எந்த குழந்தையும் பெட் ஷாப்ல சிக்கின எண்ணெய் வாங்க விரும்பல. அதுக்கு காரணம் உன்னோட கதை புக்க படிச்சு அதுல வரைஞ்சிருக்கிற உன்னோட ஓவியத்தை பார்த்து உன்னை போல ராபிட் தான் வேணும்னு குழந்தைங்க அடம்பிடிக்கிறத பார்த்தேன். அதனால உன் கதை புக்ல என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு படிச்சு பார்த்தேன். அது மட்டும் இல்லாம உன்னை லண்டன்ல நேர்ல பார்த்ததும் தான் உன்னோட வெகுளித்தனமான ஆதங்கத்தை எனக்கு சாதகமா பயன்படுத்தி சின்னதா சுருட்டலாம்னு பார்த்தா உன் வாயால நீயே பெருசா பண்ணலாம்னு வாண்டடா வந்து சிக்கின பாத்தியா. சரி செஞ்சு பார்ப்போம்னு முயற்சி பண்ணோம், செஞ்சிட்டோம். இருந்தாலும் உன்னை எதுக்கு எங்க கூட சேர்த்தோம்னு பாக்குறியா? அவங்கள மறந்துடு, எங்களை உன் குடும்பமா ஏத்துக்கணும். பார்னபஸ் கேக்க என்னோட குடும்பம் என்னால ஆபத்துல மாட்டிக்கிச்சு, அவங்களை காப்பாத்தணும்னு வேன்ல இருந்து வெறித்தனமா வெளியே வந்து மூச்சு திணற ஓடி பெட் ஷாப்புக்கு வந்து சேர எல்லா மிருகத்தையும் பல பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. தங்கச்சி ராபிட்ஸ கூண்டுல கொண்டு போறத பார்த்த பீட்டர் கலங்கி நிக்கும் போது அங்க வந்த தாமஸ் விலங்குகளை வாங்கிட்டு போனவங்க விவரத்தை வாங்க நசுங்கின தக்காளியை வித்த காசை கொடுக்கிறாரு. அதை வாங்கிட்டு போனவங்க பல இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு கடுப்பான தாமஸ் உன்னால இப்போ எத்தனை மிருகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாத்தியான்னு பீட்டரை பார்த்து சொல்றாரு. எப்பவும் என்ன கெட்டதா பாக்குற உனக்கு நான் செய்யற நல்லதெல்லாம் கண்ணுக்கே தெரியாதுலன்னு பீட்டர் சொல்லுது. அதுக்கான காரணத்தை ஏற்படுத்துறது நீதானு தாமஸ் சொல்லும் போது என்ன மொசக்குட்டி இங்கிலீஷ் பேசுதுன்னு ஆச்சரியப்படுறாரு. எல்லாம் உன் கற்பனை தான், ஆனா பெட்ரோல் தீந்து போச்சு பாரு, இதுதான் நெசம்னு பீட்டர் சொன்னதும் வண்டி நின்னுடுது. அங்கிருந்து வண்டியை தள்ளிட்டு வரும்போது பீட்டர் தப்பு பண்ணாலும் உதவி செய்யற தாமஸ் கிட்ட எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு பீட்டர் கேக்குது. நீங்க ஆபத்துல இருக்கிறத பார்த்துட்டு சும்மா போறதா? அதான் உதவி செய்யறேன்னு தாமஸ் சொல்றாரு. உன் தக்காளி கடையை சேதம் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுப்பா, நாங்க போட்ட திட்டத்துல உன் கடை தவிர்க்க முடியாத சேதாரம் தான்னு பீட்டர் சொல்லுது. அப்படி என்னப்பா திட்டம் போட்டீங்கன்னு மேட்ல வண்டியை தள்ளின தாமஸ் உக்காந்து கேட்க, நான் கேடுகட்ட முயலா இருந்தாலும் என்னை ஏத்துக்கிட்ட கூட்டத்துக்கு உண்மையா இருக்க முயற்சி பண்ண, ஆனா அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பாத்தியா, முட்டாளா இருந்துட்டேன், என்ன பண்றதுன்னு பீட்டர் சொல்லுது. தம்பி நீ எதையும் அடிபட்டு உதப்பட்டு கத்துக்கிற பருவத்துல இருக்க, அதனால இதெல்லாம் ஒரு பாடம் தான். எனக்கு அப்பா இல்லாததால எப்படி ஒரு அப்பாவா இருக்கணும்னு எனக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு உறுதுணையா இருக்கணும்னு மட்டும் புரியுதுன்னு தாமஸ் சொன்னதும் எனக்கு இப்படி ஒரு அப்பா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு பீட்டர் சொல்லுது. அது தெரியாமலே உனக்கு அப்பாவா இருந்திருக்கிறன்னு சொன்ன தாமஸ் உன்னை கேடுகட்ட மொசக்குட்டின்னு நானே சொல்லியிருக்க கூடாதுன்னு பீட்டரை கொஞ்சிட்டு நீ பேசினதை பி கிட்ட முதல்ல சொல்லணும்னு சொல்றாரு. எல்லாமே பிரம்ம, உன்னோட கார் பின்னாடி போறதை தவிரன்னு பீட்டர் சொல்லுது. அதை பார்த்து அலர்ன தாமஸ் பாஞ்சு போய் தடுத்தாலும் வண்டி வேன்ல மோதி தான் நிக்குது. இன்னொரு பக்கம் பீட்டர் ராபிட்ஸை வச்சு மசாலா கலந்த ஆக்சன் படம் எடுக்கலாம்னு நைஜல் தலைமையில ஒரு கூட்டமே பி ஒத்துக்க வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அங்க பீட்டரோட வந்த தாமஸை பார்த்த நைஜல் அவரை வரவேற்று பீட்டர் தலையில கண்ணாடி குண்டான போட்டு பாத்தீங்களா ஸ்பேஸ் ராபிட் இப்படிதான் இருக்கும்னு விளையாட்டு காட்டுறாரு. அதை பார்த்த பி கடுப்பாகி உன்னோட எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் என்னால செயல்பட முடியாதுன்னு சொல்றாங்க. அதை கேட்டு வெறுப்பான நைஜல் என்னை தாண்டி உன் ரெண்டாவது புக்கை எப்படி வெளியிடுறேன்னு பாக்குறியான்னு மிரட்டுறாரு. அதை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பி. அங்கிருந்து வாங்கின அட்ரஸ்ல அனிமலை தேடி புறப்படுறாங்க தாமஸ் ஃபேமிலி. முதல்ல வாத்தையும் முள்ளம்பன்றியையும் ஈஸியா எடுத்துட்டு வராங்க. அடுத்து பெஞ்சமின குழம்பு வைக்கிற கொடூரங்கிட்ட இருந்து கடல் வழியா காப்பாத்திடுறாங்க. அப்ப பீட்டர் பெஞ்சமின் கிட்ட மன்னிப்பு கேட்க அதுக்கு இப்ப நேரம் இல்ல, அனிமல்ஸை காப்பாத்தணும்னு சொல்லுது பெஞ்சமின். அடுத்து ஜுவாலஜி கிளாஸ்ல இருந்த தவளைய வாத்த வச்சு வளைச்சு போடுறாங்க. அடுத்து மானை வெட்டி செவுத்துல மாட்டுறதுக்கு முன்னாடி ஓட்டிக்கிட்டு வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம பனிசருக்குல வந்த டாமிய தரமா காப்பாத்திட்டு தங்கச்சி ராபிட்ஸ ஏரோபிளைன்ல இருந்து பேரச்சூட் வழியா தரையிறக்கி காப்பாத்துறாரு தாமஸ். கடைசியா கறிக்கடையில சிக்கன பன்னிய காப்பாத்தி கொண்டு வரும்போது கடைக்காரர் பைக்ல துரத்திட்டு வர்றாரு. அப்போ முள்ளம்பன்றி இண்டிகேட்டர் லைட்டை கடிச்சு தனக்கு தானே ஷாக்கு வச்சு முற்களை வெளியேற்றி பைக்கை ஸ்கிட் ஆக வைக்குது. அப்ப எல்லாரையும் காப்பாத்தினதும் கடைசியா செஞ்ச தப்ப சரி செய்ய திருடிட்டு வந்த டிரை ஃப்ரூட்ஸ திருப்பி எடுத்துட்டு போக ஹைஸ்ட் கேங் இருப்பிடத்துக்கு வந்த பீட்டர் கும்பல் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கும்போது பார்னபஸ் கேங் மத்த மிருகங்களை அதுங்களோட பிடியில வச்சுட்டு பீட்டர் கிட்ட பஞ்சு டைலாக் பேசுது. நீ எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயத்துல ஒன்னு வார வாரம் டெய்லர் சந்தைக்கு போவாரு, அடுத்து சுருக்கு போடுறதுன்னு சொல்லி பெஞ்சமினும் மத்த ராபிட்ஸும் பார்னபஸ் கேங்க டெய்லர் வண்டியோட கட்டி வச்சதும் காரை கிளப்பிட்டு போன பெருசு நேரா பெட் ஷாப் இருக்கிற இடத்துல வந்து நிறுத்த பார்னபஸ் கேங்க கூண்டுல அடைச்சிடுறாங்க பெட் ஷாப்பை சேர்ந்தவங்க. அடுத்து டிரை ஃப்ரூட்ஸ கடகார பொண்ணு வீட்டு முன்னாடி வச்சுட்டு போன தாமஸ் ஃபேமிலி சைஸ் வாரியா பிரிஞ்சாலும் ஃபேமிலி மாதிரி ஏத்துக்க வேண்டியதுதான் தாமஸ் பி கிட்ட சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பீட்டர் பண்ண தப்புக்காக மனசார மன்னிப்பு கேக்குது. அதை காதல வாங்காதபடி புல்லுருண்டையை அடைச்சி வச்ச பெஞ்சமின் விளையாட்டு காட்டி மன்னிப்பை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுது. நீ சொன்னதை நான் கேட்கலையப்பான்னு காதடப்ப காட்டி வெறுப்பேத்துது பீட்டர். தாமஸ் தம்பதிக்கு பெண் குழந்தை பிறக்க அதையும் தங்கச்சியா ஏத்துக்குதுங்க பீட்டர் கும்பல். என்னப்பா ரெண்டாவது புக்க வெளியிட்டாங்களான்னு பீட்டர் கேட்க ஓடி போன பீட்டர் ராபிட்ன்ற தலைப்புல வெளியிட்டு இருக்காங்கப்பான்னு சொல்லுது தங்கச்சி ராபிட். இன்னும் எத்தனை பார்ட்டி எடுத்தாலும்
ஆனாலும் அண்ணன் தான் ஹீரோன்னு பீட்டர் ராபிட் சொல்ல படம் முடியுது. பருவத்துல பாசமா பேசுறத நம்பி பாதாள சாக்கடையில கவுந்துடக்கூடாதுன்றது தான் நம்ம கருத்தூசி. இந்த படத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. புதுசா வரவங்க மறக்காம பிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.